வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வித் ஏபிடி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏர்பேக்கை பற்றி ஒரு வீடியோஸ் பார்த்தோம், பார்க்கலாம், மேலே லிங்க் கொடுக்குறேன், இப்போ பாருங்கள். ஏபிடி, ஏபிஎஸ் வித் ஏபிடின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோலையுமே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி இருக்கிற கார்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஏபிஎஸ்ன்ற ஒரு விஷயம். ஈபிடின்னு வந்து பார்த்திங்கன்னா சில காரில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க, சில காரில் வந்து கொடுக்கறதில்ல. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் நம்ம. அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் அந்த ஈபிடியில் ஏபிஎஸை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஈபிடி பார்க்கலாம். ஏபிஎஸ்ன்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான பிரேக்கிங் சிஸ்டம். கார் பிரேக்ஸ்லாம், இப்போ பைக் பிரேக்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஒரு பிரேக்கிங் சிஸ்டம். இதோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஎஸ்ஸாக தான், ஏபிஎஸ்ன்றது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் பிரேக்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது எப்படி எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இப்போ ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நார்மல் பிரேக்கிங், ட்ரம் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிளான மெக்கானிசமாக இருக்கும். நீங்கள் பெடல் ப்ரெஸ் பண்ணுவீங்க காரில், இல்லை பைக்கில் போகிறீங்க அப்படின்னா காலில் ப்ரெஸ் பண்ணுவீங்க அந்த பைக்குங்க, அது வந்து ஒரு லிவர் கீழே கொடுத்துருப்பாங்க, அது போய் உள்ளே வந்து அந்த பிரேக் ஷூ இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை போய் அந்த வீல் இருக்க ட்ரம்மை வந்து ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீலோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா கியர் வந்து நியூட்ரல் பண்ணுவீங்க, கியரில் எங்கேஜ் ஆகிருக்காது, வண்டியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கம்மியாக இருக்காமே வண்டி நின்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம். இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இருந்துச்சு. இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிரேக் ஷூ ஈரம் ஆயிடுச்சுன்னா வண்டி பிடிக்கிறது ரொம்ப இதாக இருக்கும், கரெக்டாக பிடிக்காது. அதே மாதிரி ஸ்கிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிங்கன்னா பேனிக் பிரேக்கிங்லாம் பிடிச்சிங்கன்னா கப்புனு பிடிச்சிரும், வீடை ஸ்பின் பண்ண சுத்தாமல் விடாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சிக்கிட்டே போகும், அதை வந்து திரட்டி விட்டுரும் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா. இப்படியும் சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. டிரைவிங் டிஸ்டன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிடிச்ச பின்னாடி நிற்கக்கூடிய டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்ரேஷன் வந்தது தான் டிஸ்க் பிரேக். ஏபிஎஸ் பிரேக் கிடையாது, அடுத்த ஜென்ரேஷன் வந்து டிஸ்க் பிரேக்னு ஒன்று வந்துச்சு. இந்த டிஸ்க் பிரேக்கில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஷூவில் இருக்கிறதோட இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பிடிச்சிச்சு வண்டி வந்து பார்த்திங்கன்னா. அண்ணன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை டைத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டிரைவிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் பிரேக்கிங்லாம் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு வண்டி நின்றுச்சு கரெக்டாக இல்லாமல். பட் ஆனால் இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அவங்களால கம்மி பண்ண முடியல, அதே மாதிரி வந்து வெஹிக்கிளோட ஸ்கிட்டிங்கும் கம்மி பண்ண முடியல. ஸ்கிட்டிங் நீங்கள் பிரேக் அடிச்சுன்னா தேய்ச்சிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தேர்ட் ஜென்ரேஷனாக கொண்டு வந்து தான் ஏபிஎஸ் பிரேக்ஸ், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் பேஸ்டில் ஒர்க் ஆகிறது தான், இசி யூனிட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப ரொம்ப சின்னதாக காம்ப்ளிகேட்டடாக தான் பண்ணியிருப்பாங்க இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா. இது எப்படி ஒர்க் ஆகும்னா யூஸ்வலாக நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த பிரேக்கிங் ஷூக்கும் அந்த டிஸ்க் பேடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரம்ஸ் யூஸ் பண்ணுவோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கே வச்சுட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த டிஸ்க்கு, அந்த டிஸ்க்லையும் வச்சுட்டாங்க. இந்த டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கிங் ஷூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பிரேக் ப்ரெஸ் பண்ணுறோன்னா பழைய பிரேக்ஸில் எப்படின்னா டிஸ்க்குக்கும் அது முன்னாடி இந்த ட்ரம் பிரேக்கும் அப்ளை பண்ணும். ஆனால் நீங்கள் பிரேக் பெடல்லேருந்து வெளியே எடுத்தால் மட்டும்தான் அது ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் இந்த ஏபிஎஸ் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க, நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக விடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு 10 times நடக்கும், ஒரு செகண்டுக்கு 10 times நடக்கும். அப்போ எத்தனை வாட்டி பிடிச்சி விடுதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் அந்த ஒரு செகண்டுக்கு 10 times பிடிச்சி இப்படி விட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக கிடச்சிது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆக போகிற காஸ்ட்டுக்கும் ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏபிஎஸ் பிரேக் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனாக ஒரு ஆயில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் பண்ணுங்க. பிரேக் ஷூஸ் எப்பயே அதான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஷூஸ் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆச்சு. ஒரு ஸ்கிட் ட்ரெயினிங்லேயோ ஒரு ஸ்கிட்டிங் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிடிச்சாலும் கண்ட்ரோலாக இருந்துச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஏபிஎஸ் பிரேக் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா. எதனால பார்த்தீங்கன்னா டயரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன்னா ஸ்கிட்டிங்கே உங்களுக்கு ஆகாது. இந்த பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேனிக் பிரேக்கிங் பண்ணாலுமே ஸ்கிட்டிங் ஆகாது வந்து பார்த்திங்கன்னா. அதனால் வந்து டயர் லைஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு, நிறைய ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணாங்க.
ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கோட அட்வான்டேஜஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் நல்லா போயிட்டுருக்கு. இதுலேயும் ஒரு ட்ராபேக் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்னரிங்னா நீங்கள் திரும்புறீங்க அப்படின்னா வண்டியோட வெயிட் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ, எந்த வீல் சைடு அதிகமாக இருக்கோ, அந்த பக்கம் லோடு அதிகமாக போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹைட்டான டாலான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணாங்க. ஈவன் தோ ஏபிஎஸ் இருந்தாலுமே, பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருந்தாலுமே, டேர்னிங் ஸ்டேஜ்லேயோ இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறாரு, ஒரு டேர்ன் பண்ணப்போ பிரேக் பண்ணுறாருன்னா ஒரு ரெண்டு வீலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு ஒரு வீலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், லோட் சென்சிங் அதிகமாக இருக்கும், இன்ஜின் இருக்கிற சைஸாக இருக்கும், இல்லை உள்ள பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டில் பின்னாடி பூட் ஸ்பேஸாக கூட இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு கண்டுபிடிச்சது தான் இந்த இபிடி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபிடி, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இது சில இதுக்கு நிறைய பேர் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபிடின்னு சொல்லுவாங்க, சிபிசின்னு சொல்லுவாங்க, கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ஒர்க்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒர்க்கிங் தான். இது ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு டெர்மினாலஜி சொல்லிக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இந்த ஏபிஎஸ் ஒர்க்கு இதில் நான் நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இபிடி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேர்னிங்லேயோ இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க ஒரு டேர்னிங்கில் அப்படின்னா, அந்த லோட் நீங்கள் சொன்னப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் வீலில் மட்டும்தான் இருக்கும், ஒன்று ரெண்டு சைடு வீலில் இருக்கும் இல்லை ஒரு வீலில் இருக்கும். அந்த வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லோடு இருக்கிறதுனால பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீலுக்கும் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பத்தாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இசி யூனிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க. அந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீலுக்கு மட்டும் அதிகமான பிரேக்கிங் எஃபிஷியன்சி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் கண்ட்ரோலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அந்தன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக்கலாகவும் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ஓட்டணுன்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிடின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இபிடி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லையும் எல்லா மாடலையும் டிஃபால்ட்டாக கொடுக்க போடுறது இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் தான் இப்போதைக்கு எல்லா இதுவுமே டிஃபால்ட்டாக கொடுக்குது. இபிடியும் கொஞ்சம் நாளில் டிஃபால்ட்டாக வந்துடும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இதுதான் மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சொல்லணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கார் கொடுத்து நம்ம வாங்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஏபிஎஸ் பிரேக்ஸ் இபிடின்ற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுன்றது இருக்குது. நார்மல் நம்ம ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணுறவங்க, ஒரு ரோடே இல்லாத இடத்துலலாம் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் பிரேக்குன்ற இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அதோட எஃபிஷியன்சி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு சேஃப்டி ஃபீச்சர் யூஸ் பண்ண போகும்போது நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக யூஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள், அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துருந்தேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருந்தேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.